புயலால் திருப்புவனம் பகுதியில் வெற்றிலை விவசாயம் பாதிப்பு. மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என வெற்றிலை விவசாயிகள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டாரத்தில் கடும் கோடை வெயில் காரணமாக வெற்றிலை செடிகள் கருகி வருவதால் விவசாயிகள் தவிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். வெற்றிலை விளைச்சல் சரிவால் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தென் மாவட்டங்களில் திருப்புவனம், சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் பெருமளவு வெற்றிலை பயிரிடப்படுகிறது. வெற்றிடையில் பல ரகங்கள் இருந்தாலும் திருப்புவனத்தில் சிறுகா, மணி, கற்பூரம் உள்ளிட்டவைகள் அதிக அளவு பயிரிடப்படுகிறது. திருப்புவனம், புதூர், பழையூர், நயினார்பேட்டை, வெள்ளக்கரை, கலியாந்தூர் வட்டாரத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 300 ஏக்கரில் வெற்றிடை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல் பயிரிட்ட விவசாய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து 5 முதல் 13 விவசாயிகள் வரை இணைந்து கூட்டாக வெற்றிடை பயிரிடுகின்றனர். வெற்றிடை பயிரிட்டு 6 மாதத்திற்கு பிறகுதான் வெற்றிடை அறுவடை தொடங்கும். குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வரை வெற்றிடை அறுவடை நடைபெறும். 15 நாட்களுக்கு ஒரு முறை வெற்றிடை கிள்ளப்படும். விளைச்சல் காலங்களில் ஏக்கருக்கு 1500 முதல் 2000 கிலோ வெற்றிலை வரை கிடைக்கும். கிலோ 140 முதல் 160 ரூபாய் வரை விற்பனை செய்த வெற்றிலை தற்போது கிலோ 200 ரூபாயாக உயர்ந்து விட்டது. தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெற்றிலை செடிகள் வாடி வதங்கி வருகின்றன. தண்ணீர் பாய்ச்சினாலும் வெயிலின் தாக்கத்தை செடிகள் தாங்க முடியவில்லை. 10 கிலோ வெற்றிலை கிள்ளும் இடத்தில் 1 கிலோ அரை கிலோ அளவே கிடைக்கிறது. விளைச்சல் அதிகரித்து விலை உயர்ந்ததால் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விளைச்சல் குறைந்து விலை அதிகரித்துள்ளது எந்த விதத்திலும் பயன் அளிக்காது. இனிவரும் காலங்களில் முகூர்த்த நாட்களும் வருவதால் விலை 250 ரூபாய் வரை விற்பனையாக வாய்ப்புள்ளது. எனவே வெற்றிலை உற்பத்தி பெருக்க மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என வெற்றிலை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம், நான் இங்கே குடிக்கால் தொழில் பண்ணுறது நெடுங்காலமாக செஞ்சுக்கிட்டே வர்றேன். வெற்றிலை குடிக்கால் தொழில் நெடுங்காலமாக செஞ்சுக்கிட்டே வர்றேன். முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு 50 சென்ட் 1 ஏக்கருக்கு தனித்தனியாக செஞ்சு வந்தேன். இப்போ சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால இப்போ 4 பேர் 5 பேர் கூட்டு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூலி அதிகமாக இப்போ ஆகிக்கிருச்சு. வெற்றில விளைச்சல் கம்மியாயிருச்சு. இப்போ தொழில் ரொம்ப பாதிச்சிருச்சு. தண்ணிக்கு தண்ணி கொடுத்து முடியலை. போகிற விதத்துலலாம் அப்படி கருகிட்டே வருது. பெருசாக இருக்கிற விதத்துல சிறுசாக வந்துடுது. 100 கிலோ கிழக்கு இடத்துல 20 கிலோதான் விழுகுது. இந்த மாதிரி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. சர்க்கார் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு விவசாயம் உதவி பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ எதுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. கம்பு கொடுத்தாங்க, கம்பு கூட கொடுக்கறதுக்கு இப்போ இல்லைன்ட்டாங்க. அதனால் இந்த தொழில் ரொம்ப நலுவடைஞ்சிருச்சு. எங்களுக்கு புறவிட்டு எங்கள் சந்ததிகள் வர்றவங்களாம் என்னன்னு எங்களுக்கு சந்தேகமாகவே இருக்குது. தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போவோமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறோம். அதனால் நீங்கள் சர்க்கார், மத்திய சர்க்கார், மாநில சர்க்காரை பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நஷ்ட ஈடு வழங்கும்படியே கேட்டுக்கொள்கிறோம்.